தமிழ் முருகன் மேட்ரிமணி சார்பாக அனைவருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் மனம் போல மாங்கல்யம் அமைனு சொல்லுவாங்க அதுபோல் நம்ம சேனலில் பதிவிடக்கூடிய இலவச வரன்களை பயன்படுத்தி உங்களுக்கு நல்வாழ்க்கை அமைய எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் இந்த சேனலில் பதிவிடக்கூடிய ஒவ்வொரு வரன்களுமே முற்றிலும் இலவசமானவையே எனவே தங்களும் தங்கள் விவரங்களை பதிவு செய்ய கீழே உள்ள மெயில் ஐடியை அணுகவும் சரி வாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய சில வரன்களை பற்றி பார்ப்போம் இன்றைக்கி நம்ம முதலாவதாக பார்க்கக்கூடிய மணமகளுடைய பேர் வந்துட்டு கோகிலா இவங்களுக்கு வயது வந்துட்டு இருபத்தேழு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் ஈச நாட்டு கல்லர் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு கும்பராசி அனுசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டிசிஎம் முடிச்சுட்டு ஒரு பிரைவேட் கம்பெனியில் வந்துட்டு ஆஃபீஸ் ஒர்க் வந்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க இவங்களுடைய மாத வருமானம் வந்துட்டு மாதம் இருபதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறதாகவும் சொல்கிறாங்க இவங்களுக்கு வீடு நிலவன்ட்டு எல்லா வசதியுமே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு இதுதான் முதல் திருமணம்னு சொல்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் அப்படிங்கிறதுனால தனக்கு வரக்கூடிய கணவரும் தன்ன மாதிரியே ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த ஒரு நல்ல மணமகன் தேவைன்னு கேட்டிருக்காங்க மற்றபடி வசதி குறைவாக இருந்தாலும் பரவாயில்ல வயது தடையில்லைன்னு சொல்லியிருக்காங்க எந்த ஜாதியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்காங்க இவங்க வந்துட்டு காரைக்கால் மாவட்டத்தில் வசிச்சுக்கிட்டே இருக்காங்க இவங்க வந்துட்டு காரைக்கால் அப்படி இல்லைன்னா அதை சுற்றி உள்ள கிராமத்தில் இருக்கக்கூடிய எந்த மணமகனாக இருந்தாலும் டபுள் ஓகேங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்துட்டு எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத ஒரு நல்ல மணமகன் மகன் கேட்டிருக்காங்க மற்றபடி வீட்டோடைய மாப்பிள்ளையாக வந்துவிட்டாலும் டபுள் ஓகேங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இவங்க வந்துட்டு அஞ்சு புள்ளி ரெண்டு அடி உயரத்துலையும் நல்ல ஒரு சிவப்பு நிறத்துலையும் இருக்கிறதுனால கலரை பற்றி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மணமகன் தேவனை கேட்டுருக்காங்க இந்த மணமகளுடைய இன்னும் மேலும் சில விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ஐடியை வந்துட்டு தொடர்பு கொள்ளலாம் அதுக்கு அடுத்த மணமகளுடைய பேர் வந்துட்டு காயத்ரி இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தி நாலு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் இருபத்தி நாலு செட்டியார் பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு மேச ராசி திருமணம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எம்காம் முடிச்சுட்டு மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் வந்துட்டு பண்ணிக்கிட்டே இருக்காங்க இவங்களுடைய மாத வருமானம் வந்துட்டு இருபதாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் ரூபா வரைக்கும் சம்பாதிக்கிறதாகவும் சொல்கிறாங்க இவங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்து ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க கிட்டத்தக்க திருமணமான கொஞ்ச நாளிலேயே தன்னுடைய கணவர் கூட கருத்து வேறுபாடு காரணமாக தன்னுடைய கணவரை பிரிஞ்சு தனிமையிலேயே ரொம்ப நாள் வாழ்ந்ததாகவும் சொல்கிறாங்க அதனால அதுக்கப்புறமா இவங்களுடைய கணவர் கூட மறுபடியும் விவாகரத்து ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க இவங்களுக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க அதனால் கடைசி வரைக்கும் தன்னையும் தன்னுடைய குழந்தையையும் நல்லபடியாக பார்த்துக்கக்கூடிய ஒரு நல்ல மணமகன் மணமகனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க இவங்க வந்துட்டு வீட்டுக்கு ஒரே ஒரு பெண் வாரிசு பெண் வாரிசுன்னு சொல்கிறாங்க இவங்களுக்கு நகை பணம் காரு பங்களான்ட்டு நல்ல ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவங்களுக்கு கணவர் இல்லாத குறைய போக்குறதுக்காக ஒரு நல்ல ஆண்மகனுக்காக வர்ணமைப்புக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க இவங்களுடைய இன்னும் சில விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஸ்கிரீன் ல இந்த இந்த மேலடியை வந்துட்டு தொடர்பு கொள்ளலாம்